ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 7th and 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சப்போஸ் செப்பரேட் ஐட்டம்னா என்ன பண்றது, நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேயே போனை வாங்கி அவனோட போன் நம்பரை போட்டு கால் பண்ணிட்டு ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த எக்ஸிபிஷன் அந்த இவங்க ஹிஸ்டாரிக்கல் டைம்லலாம் ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்களே அது சம்மந்தமான சும்மா எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க போல. அதுக்காக இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு பலூனை கையில் கொடுக்குறாங்க. அடி நிறைய பேர் இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வர நம்ம ஹீரோயின் இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு கப்பல் கப்பலாக நிற்கிறத பார்த்ததும் அடிடே இதில் கூட கப்பலாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் நீ இது போல் ப்ளே பண்ணியிருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். ப்ளே பண்ணதில்லை, பட் நான் இவங்களுக்காக ஃபேன் சாங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறா. இது கேட்டதும் ஹீரோ, என்ன ஒரு கோயின்சிடென்ட்டுங்க, கோயின்சிடென்ட்டாக புரியலையே நம்ம ஹீரோன் கேட்குறா. அதுக்கு எதுவும் பேசாமல் அப்படி சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு போயிட்டான். அப்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டவர் ஹீரோவை பார்த்ததும் கிங்ஷி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பேசுகிறான். இது என்ன நம்ம ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியுங்கிறான். இவனோட பேர் பாய். அப்போது கூட்டமாக இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோனை தெரியாமல் ஒரு தேடிக்க போக நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறான். அடிடே இந்த அளவுக்கு முன்னேறிட்டமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோனுக்குள்ளலாம் ஃபீல் ஆகுது. ஓகே தான் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க எதுவும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படி ஒரு ஃபேன் சாங் பண்ணியிருக்கா அது மாதிரியே ஹீரோ இவங்களுக்காகவும் பண்ணியிருக்கான், அதுதான் என்னோட ரிங் டோனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இது தான் நம்ம ஹீரோவும் அடிடே கோ இன்சிடென்ட் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த பாய், கிங்ஷியோட ஃபேன்ஸு பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவனுக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போல நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பர்ஃபார்மன்ஸே அவனும் இன்னொரு பையனும் சேர்ந்து இப்படிக்கா அப்படிக்கா நின்று ஒரு போஸை கொடுத்துட்டு போகிறாங்க. இதை நம்ம ஹீரோ ஹீரோயினு பார்த்துக்கிட்டு சரிவா அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஷௌஷியை காட்டுறாங்க. ஜோவை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தாள்ல இன்றைக்கி, அதுக்காக தான் வந்துட்டுருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக தான் உட்காந்துட்டுருக்காங்க. உள்ளே நம்ம ஜோவும் அத்தனை ஜோடிகளுக்கு நடுவில் தனியாக உட்காந்துட்ருக்கோம் ஒரு டேபிளில். தென் நம்ம சௌஷியும் உள்ளே வந்துட்டா ஹாய் சொல்லான்னு பார்க்கும்போது அப்போ இன்னொரு பொண்ணு அவங்ககிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எங்கள் டேட்காக தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா நம்ம ஜோவுமே கொஞ்சம் ஃபேமஸ் தானே. ஸோ இப்போ ஜோவும் சச்ச அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு வேலண்டைன்ஸ் டேனே எனக்கு தெரியாதுங்கிறான். இவன் நம்ம சௌஷின்னு நினச்சிக்கிட்டான், அதனால தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் கவலையப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் ஆன்லைனில் லீக்கே பண்ண மாட்டேன், உங்களோட சாங்க்கு நான் அடிமை, தயவு செஞ்சு இதில் ஒரு சைனை போடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க. நீ சௌஷி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க வரான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சைனை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க நான் போயிடுறேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சரின்னு சைனையும் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்குது, அதுக்கும் போஸை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதை பார்க்குற சௌஷிக்கே ஒரே சிரிப்பு. தென் அந்த பொண்ணு கிளம்பினதும் நம்ம சௌஷி நான் வந்துட்டேன் அப்படிங்கிறா. இதை பார்த்து நான் வேகமாக எழுந்து போவேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து ஸ்டாப் பண்ணிட்டா. நான் தான் சௌஷி அப்படிங்க, ஹலோ நான் தான் ஜோ அப்படிங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கடை மாதிரி இருக்கு, அங்கே வந்து மக்கள் அழகா இருக்கு. அடிட்டி அழகா இருக்கு, நம்ம ஹீரோயின் ஒன்று வாங்க போக நம்ம ஹீரோ பே பண்றதுக்கு வராம நம்ம நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது கப்பல் செட்டாமா அப்படிதான் தருவாங்களாமா, சரி இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கு, என்ன பண்றது, ஆனாலும் ஒரு ஓரத்தில் சந்தோஷமாலாம் இருக்கு. ஸோ ரெண்டு மக்க சூஸ் பண்ண உனக்கு அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல அவங்களோட ஆட்டோகிராஃப்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல ஓகேன்னு வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வராங்க. ஸோ நாடுவில் இன்றைக்கி வச்சு நம்ம ஹீரோயினை ஹீரோ ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு தென் சைன் போட நம்ம ஹீரோயினும் கொடுக்குறான். அவன் சைன் போடும்போதே இது என் பிரதர் கிங்ஷிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டினோட போட்டு கொடுக்குறான். தென் பக்கத்தில் இருக்கார் இல்லையா ஒயிட் ஹேரோட, அவரோட பேருமோ. ஸோ அவர் சைனை போட்டு அவனை போலவே ஹார்ட்டினும் போட்டு கொடுக்குறான். தென் அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிளம்பி இந்த பக்கம் நம்ம ஜோவை கட்டுறாங்க. வேலண்டைன்ஸ் டேன்னு தெரியாமல் கூப்பிட்டேன் நான் எப்படி இவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷௌஷி ஃபீல் பண்ண, வந்தது எதுக்கோ பேசுகிறது எதுக்கோங்கிற மாதிரி போகுது, இவக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இவனு யோசிச்சுட்டு இருக்கான். தென் அதில் இருக்க மெனு கூட அந்த லவ் சம்மந்தமாக தான் இருக்குது, சரி ஏதோ ஒன்று கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த கான்ட்ராக்டில் சைன் போடுங்க அதுக்கு தான் கூப்பிட்டதே அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கப்புறம் எப்படியோ ரெண்டு பேருமே இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு தெரியாமல் தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துக்கிட்டே வந்தவன் இது என்ன டேட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ண ஹாஸ்பிட்டலில் ஏதோ அர்ஜென்ட்னு கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ போகணும் என்னை மன்னிச்சுட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாமா அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே நம்ம முக்கவாசி எல்லாமே முடிச்சிட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ வழியில் ஹீரோவோட அங்கிள் இவங்கள பார்த்துட்டாரு. என்னடா இருக்க இருக்க ஹேண்ட்ஸம் ஆகிட்டே போறியே அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் மோ ஃபேமிலியோட மருமகளா, அழகா தான் இருக்கா, சீக்கிரமா உன் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுப்பா, இந்த வீக்கெண்டே பேசி முடிச்சிடலாங்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லை அங்கிள் எனக்கு வேலை இருக்கு நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, என்னமோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவரு நம்ம ஹீரோயினை பார்த்து, உன் ஆன்டி சமையல் நல்லா இருக்குமா, மறக்காம வரும்போது வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போ சரியானு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கேன். உன்னை சூப்பர் மார்க்கெட்டில் ட்ராப் பண்ண போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தென் போக போக ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும், ஸோ நீ ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுன்னு ஹீரோ சொல்ல, இவளும் கழட்டி இப்படி கையில் வச்சுக்கிட்டு முழிச்சிட்டு வரா. தென் அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் சரி நான் போகிறேன் அப்படிங்கும்போது, நான் சீக்கிரமாக என்னோட வேலையை முடிச்சுட்டு வரேன், டின்னர் ஒன்றா சாப்பிட்லாங்கிறான். இல்லை வேணாம் வேணாம், இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் போய் நான் டின்னர் சாப்பிட்டு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது
இரு இரு ஜாக்கெட்டு பேக் பேக் எல்லாம் ரெடியாக போட்டுக்கிட்டே இறங்க அப்படிங்கிறான். சரி நம்ம ஹீரோயினும் ஒரு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்காஃப் அப்படியே போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அழகாக அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். தென் நைட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக்கை கொடுக்க அவள் போடுறா, அது கூட அட்ஜஸ்ட் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் இறங்கி நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டான். இவளை பார்த்ததுங்கோ என்ன வரமாட்டேன்னு சொன்ன வீட்டுக்கே இங்கே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சு போல இவளை விட்டுட்டு ஓடுறான். அங்கே இருக்க ஹீரோ இவ ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து பேக் பேக்கையும் ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே நம்ம ஹீரோயினும் டக்குன்னு ஒரு டின் பியர் போல அதை எடுத்து குடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறோம்னு சொன்னது, அப்புறம் நம்பர் கேட்டது, அப்புறம் ஒருத்தங்கிடிச்சப்போ அவளை அப்படியே கேரிங்காக பிடிச்சிக்கிட்டது, அப்புறம் இடையில அங்கிள் பார்த்து இவளை பற்றி சொன்னதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி குடிச்சிட்டு இருக்கா. இதில் அந்த ஸ்காஃப் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால அதெல்லாம் அல்டிமேட்டு. இப்போ ஹீரோ இவளை பார்த்து ஷேங் ஷேங் மேன் கூப்பிட அவள் திரும்பிட்டா அவ்வளோதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டா, நீங்கள் தானே அது எப்படி நான் கண்டுபிடிக்காம போயிட்டேன், ஐயோ என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோனும் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் நம்பவே இல்லை. கவலையப்படாதீங்க, இந்த விஷயம் தெரிஞ்ச பொண்ணு ஒரே பொண்ணு நான் தானே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சீக்கிரட்டை வச்சுப்பேங்கிறான். சரி எப்படிமா தாயை கண்டுபிடிச்சேன்னு கேட்க இவள் ஒருத்தர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அதில் ஒரு பையன் வந்துட்டு ஃபோட்டோ இதை போஸ்ட் போட்டு அப்போயே டெலிட் பண்ணிட்டான் போல, அந்த கேப்பில் இவ பார்த்துருக்கா. இருந்தாலும் இவளால் நம்ப முடியலன்னு குதிக்க சரி அவன் என்ன தான் போஸ்ட் போட்டான்னு கேட்குறான். இவங்களோட ஒரு நிழல் இருக்கிற மாதிரி அவன் போட்டிருக்கான். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். இதில் அவளை கட்டி பிடிச்சிட்டாலும் ஒரே சந்தோஷம், அவளுக்கு ஒன்று தலைக்கால் புரியாமல் ஆடிட்டு இருக்கா. இந்த நம்ம ஹீரோனும் கிளம்பும்போது ஒரே ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன், நம்மளோட கடைக்கு அடிக்கடி வரல டாக்டர் அவரு, அப்போ அவரு என்னோட ஐடல் கிட்ட இருந்து உங்களை திருட பார்க்குறாரா, கண்டிப்பாக விடவே மாட்டேன் விடவே மாட்டேன், நான் சொல்கிறது கரெக்டு தானே கரெக்டு தானேன்னு கேட்குறான். இல்லை இல்லை அவர் என்னோட காலேஜ் சீனியர் தான், பக்கத்து காலேஜ், ஸோ நீ தப்பாகவே புரிஞ்சுக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போவும் என்னோட ஐடல் கிட்ட நான் ஹாய் சொல்லணும் மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்லி அனுப்புறா. இந்த பக்கம் ஜோவும் ஷௌஷியும் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. போகும்போது நம்ம ஷௌஷியும் என்னை மன்னிச்சிடுங்க, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பேங்கிறான். தென் அப்படியே அவளும் பாய் சொல்லிட்டு கிளம்ப, ரெண்டு பேருக்குமே ஒரு இனம் புரியாத ஹாப்பி உள்ள இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரம் வீட்டுக்கு வரா, அவங்க அம்மா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா தாத்தா வந்துட்டு செக்அப்காக போயிருக்காரு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்மிட் பண்ணிருக்காங்களாமா, அதுவும் நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா ஒர்க் பண்றா இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ நானும் அப்பாவும் போறோம் அப்படிங்கும்போது நானும் வரேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோயின். ஸோ இப்போ கற்பனை ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நல்லா பார்த்து இருங்க தாத்தா, இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. எதுக்கு நம்ம ஹீரோ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவே பின்னாடி வந்து இவளை பார்த்துக்கிட்டான், ஷெங் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்க கழட்டான். நம்ம ஹீரோயினும் தாத்தாவுக்காக வந்திருக்கோம், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல என்ன பெட் நம்பர் அப்படின்னால நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறான். எப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது தெரில சீக்கிரம் போயிடுவேன்னு நினைக்கிறேங்கிறா. தென் அப்படியே வேலையை பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவும் கிளம்புறான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு, நம்ம ஹீரோயினும் கிளம்ப ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயே ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஏற இன்னொரு பக்கம் இருந்து நம்ம ஹீரோ இறங்கி போகிறான். ரெண்டு பேரும் பார்த்துக்கல. இப்போ நம்ம ஹீரோ நம்ம தாத்தாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வார்டில் வந்து அப்படியே தெரியாமல் பார்க்குறா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா பார்ப்பான் போல. தென் கட் பண்ணா அவனோட கேபினில் உட்காந்துட்டு இருக்க இன்னொரு டாக்டர் இருப்பார் இல்லையா, இவர் தான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. சாரிடா உன்னோட டேட்டை நான் இன்ட்ரப் பண்ணிட்டேங்க, சோக்கேடா அப்படிங்கிறான். அப்போ நிஜமாவே நீ டேட்டிங் தான் போயிருக்கேன், ஒழுங்கு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சாரி கேளுடா, எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தா எந்த சண்டையும் போடாமல் உன்னை விட்டுருப்பாங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கரெக்டாக ஹீரோக்கு மெசேஜ் போட்டுறா, நீங்கள் பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குளிச்சுட்டு இப்போ தான் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன் சொன்னது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கரெக்டாக காலும் வந்துருச்சு ஹீரோன்ட்டு இருந்து. ஏதாச்சும் அவசரமாக பேசணுமா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆக்சுவலாக நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும், அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, அதை வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொன்னீங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னொரு டாக்டர் ஏதோ ஃபுட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, அதை வாங்கிக்கிட்டு ஆமாம் அப்படியே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சாங் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு சாங் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதில் எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஸோ நான் அதை உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ அந்த ஃப்ரூட்ஸை வச்ச டாக்டர் வராங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டான். ஹீரோ தூங்குறத பார்த்து ஒரு கிளாத்தை எடுத்து மெல்லமாக அவனுக்கு போத்தி விட கண்ணை விழிச்சிட்டான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ ஓவர் டைம் உனக்கு முடிச்சிருச்சு போலிய வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறான். இருக்கு இருக்கு, ஆனால் நீ என்னை விட ஓவர் பிஸியாக இருக்கியே, அதான் உன்னை டேக் கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் அது கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேங்கிறாங்க. அப்போது ஓவர் டைம் முடிஞ்சிருச்சல வீட்டுக்கு போகலாம்ல அப்படிங்கிறத அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறது ஹீரோ சொல்ல, என்னமோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க மீதியை. இந்த பக்கம் ஜோவா கட்டுறாங்க, பார்த்தல கான்ட்ராக்டில் எப்படி சைன் வாங்கி வேலைன்னா வேலையை மட்டும் பார்க்கணும், இதுல எல்லாம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு போறான்.
இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க என்ன பாட்டு பாடணும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோக்கு இவ சென்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த பாட்டை பாடி அனுப்பியிருக்கான், இவ்வளோ சீக்கிரம் அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஆன் பண்ணேன். இந்த சாங் நானும் அவளும் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ஆரம்பிக்கிறான். இது கேட்டது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வெக்கத்தையெல்லாம் நிறுத்திட்டு பிளே பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்வியஸ் எப்போவுமே சூப்பராக தானே இருக்கும். ஸோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இவ்வளோ சேர்ந்து கூட பழகிட்டே கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆமாம் இன்னொரு வாய்ஸ் வருது, அது யார் செங்கோடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பற்றியாக பேசிட்டு இருக்கா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின்க்கு கண்டதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா, போதும் நம்ம சாப்பிட்டு போல அப்படி சொல்லிட்டு இருந்து போறா. இப்போ இந்த பாட்டு எல்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இருக்காங்க. அதான் இது அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண சாங் இல்லைனாலும் அந்த ஃபீல கொடுக்குதுறான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பும் போது அந்த லேடி டாக்டர் வராங்க. வீட்டுக்கு தானே போறேன், என் வீட்டுக்கு வந்துட்டு போ, சூப்பரா எங்க அம்மா சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உன்னை நான் வீட்டுல வேணா டிராப் பண்றேன், ஆனா சாப்பிட முடியாது, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்ப நாளைக்கு வாவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நாளைக்கும் நான் பிஸி வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். ஆக்சுவலா இந்த டாக்டர் பொண்ணுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சாங் போட்டான் இல்லையா போஸ்ட்டு, அது எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பா போல. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்றா, நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறேன், அது கம்போஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கிறா. இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஆனால் நம்ம ஹீரோன் கொஞ்சம் யோசிக்கிறா, நீங்கள் என்னை இப்படி கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணிவிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறா. ஆனால் உன்னோட லாஸ்ட் சாங்கெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீ பண்ண அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்ல. அப்போ சரி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் பிடிக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோயின். ஸோ அதுக்கு சம்மந்தமான ஒரு சாங்கை அவள் வந்து ஷேர் பண்ண, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அந்த பொண்ணு ஓகே சொல்லிவிட இங்கே வந்துட்டு ஏதோ அவனில் வச்சிருப்பா போல, அதை எடுத்து சூடாக தெரியாமல் குடிச்சிட்டா கரெக்டாக நம்ம ஹீரோட்டிருந்து கால் வந்துடுச்சு. அந்த பொண்ணு ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிட்டான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் சூடு பட்டுருச்சு, வாயில் வார்த்தையும் வரமாட்டேங்குது. ஆ ஓன் பண்ணிக்கிட்டே, என் அம்மா அப்பா இன்னைக்கு வீட்டில் இல்லை, ஸோ எனக்காக பிரெட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ இப்போ அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இவனுமே இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறத சொல்லும்போது இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு உடனே நாளைக்கு போகலாமா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டேன், நாளைக்கே வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குது, ஸோ அதை முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா போகலான்னு பிளான் பண்ணிக்கோம் ஸ்டூடியோவில், ஸோ நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான். அப்போ சரி நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நானே வந்துடுறேன் நம்ம ஹீரோயின் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் கூட ஆகலாம் ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு, ஸோ நீ இங்கே வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸை கொடுக்க, இது ஒன்றும் ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குற நம்ம ஹீரோயின். இது நானும் ஜோவும் தங்கியிருக்க இடத்தோட அட்ரஸ், நீ அங்கே வெயிட் பண்ணுங்கிறான். நம்ம ஹீரோயினும் ஹாப்பியாக ஓகே சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு டீல் போட்டாச்சு. ரெண்டு பேருக்கும் ஒரே கனவுகள் தான். தென் அப்புறம் நம்ம ஹீரோவும் நேரம் ஸ்டூடியோக்குள்ளே வந்து உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜோ கொஞ்சம் ஹாப்பியாக ஏதோ ஒரு பாட்டை வந்து முன்னுமுன்னுத்துக்கிட்டே வந்து உட்கார, கேள்விப்பட்ட மச்சான் ஏதோ கான்ட்ராக்டுக்காக இன்னைக்கு போனியாமாவே அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஜோக்கிட்ட வந்து இப்படி எல்லாம் நல்லா போச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ரொம்ப, இப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பேச பேச ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கானா. ஏ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, நாளைக்கு சீக்கிரம் எழுந்து என்னோட க்ராசரிஸ் வாங்கவா, இன்னைக்கு அந்த 20 லைன் அந்த கேம் டைலாகை முடிச்சிடலாம் ரெக்கார்ட் பண்ணிங்கிறான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோன் எழுந்ததும் பேக் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு, மா நான் இன்னைக்கு நைட்டு இங்கே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறா. என்னாச்சுமா காலேஜுக்கு போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான் இருக்கங்கிற மாதிரி சொன்னதும், சரி சரி அப்போது சூப்பர் மார்க்கெட் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போ, வெறும் கையோட போகக்கூடாதுமாங்கிறாங்க. அப்படின்ன இப்போ கை நிறையா ரெண்டு பேக்லையும் நிறச்சிக்கிட்டு ஸ்நாக்கை நேராக ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறா. ரூமுக்கு வெளியவே சவுண்டு பலமாக கேட்குது. சரின்னு காலிங் பெல் அழுத்த ஜோதா வரான். அடிடே வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு, பாடுறா இவற்றிருந்து கற்றுக்கோங்கட, வரும்போதெல்லாம் எவ்வளோ வாங்கிட்டு வர, இப்படி வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்கிறா. தென் நம்ம ஹீரோயினும் ஒரு செரி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ஹீரோவை தான் தேடுறா. கரெக்டாக ஹீரோ வந்து ஏன் வரும்போது எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறான். இல்லை இல்லை நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா இவ்வளோ ஃபார்மலாக பேசி கழுத்து எடுத்துட்ருக்கீங்க, கேஷுவலாக பேசி தொலைங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. அப்போது நம்ம டோயூ, ஷெங் நீ எங்கள் கூட சேர்ந்து கேம் விளையாட வரையா, இல்லை மோ கூட சேர்ந்து குக் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, நான் மோ கூடயே சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டா. ஸோ ரெண்டு பேரும் குக் பண்ணுறதுக்காக உள்ளே போக நம்ம ஹீரோயினும், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டுருக்கான். அப்போ நான் வேணா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணவா கட் பண்ணி தரவா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உனக்கு ஏதாவது குடிக்கணும்னா ஜூஸ் உள்ள வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து குடிங்கிற ஹீரோ. இப்படி இவங்க உள்ளே பேசுகிற எல்லா விஷயத்தையும் இவங்க ஒட்டுக்கிட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உடனே எனக்கு ஜூஸ் வேணும் எனக்கு ஜூஸ் வேணும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இப்போ ஹீரோ வெளியே வந்து, 4 பாக்ஸ் ஜூஸ் உள்ளே வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எடுத்து குடிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஒழுங்காக விளையாடுங்க, நாங்கள் விளையாடுற சமையல் திரும்பிக்கிட்டானுங்க. இங்கே உள்ளேயோ ஹீரோ பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக கிச்சனை வச்சுருக்கான். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயினும் ரெண்டு ஜூஸை ஊற்றிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்க, அவன் வந்து ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு இருக்கான். சச்சோ என் கையால் இப்போ குடிக்க முடியாதுங்க,
அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினே அவனுக்கு ஊட்டி விடுற மாதிரி கொடுத்துட்ருக்கா. இவ்வளோ அவனையே பார்த்துட்டு இருக்க, அவனும் குடிச்சு முடிச்சுட்டு போதும் தேங்க்யூ அப்படிங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணமெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் நம்ம ஹீரோயினும், நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் சொல்லி கொடுத்துட்டே ஃபிஷர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதானேன்னு சொல்லி முடிச்சுட்டு கேட்க, ஆ இருக்கு இருக்குங்கிறா. அதுக்கப்புறம் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு, நான் டாக்டர்னு உனக்கு தெரியும், என்னோட பேரண்ட்ஸுமே டாக்டர் தான், நாங்கள் எப்போவுமே பிஸியாக தான் இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர் அதிகமாக கூட பேசிக்க மாட்டோம், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி டப்பிங்குள்ளே போனேன் அப்படிங்கிறான். தென் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது, ரொம்ப சிம்பிளான பர்சன் தான் சொல்லிட்டு, தள்ளி நில்லு சூடு பட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அப்படியே அதை முடிச்சுட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டு, இப்போ அவளை பார்த்து செங்கன் கூப்பிட, ஓ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லணுமான்னு சொல்லிட்டு அதை சொல்கிறா. பட் இவ அதுக்கு கூப்பிடல போல, அவளையே பார்த்துவேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இது கேட்ட ஹீரோயின் ஷாக்கில் நின்றுட்டுருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்குறான். இவளுக்கு எங்கே பதிலே வரமாட்டேங்குது, பேந்த பேந்த முழிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காளா. நான் சீரியஸாக கேட்குறேன்னு ஹீரோ சொல்கிறான். இவளும் நம்ம கொஞ்சம் டைம் தானே மீட் பண்ணியிருக்கோங்கிறா. அதெல்லாம் முக்கியமே கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேங்கிறா. அப்புறம் என்ன செட் ஆகும்னு ஹீரோ கேட்குறான். நம்ம ஸ்டார்ட் பண்ணலனா எண்டிங் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், கரெக்டு தானங்க. ஆமாங்கிறா. இந்த பதில் போதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கிறான். ஸ்மெல் நல்லா இருக்குல்ல, அப்போ அதிகமாக சாப்பிடணும் சரியா, நல்லா சொல்ல. இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஸோ திரும்ப போய் ஜூஸ் குடிச்சிட்டு நின்றுக்கிட்டா. அப்போ கரெக்டாக ஜோ உள்ள வரா. என்னாச்சும் உன் ஃபேஸ்க்கு, இங்கே பாருமோ, நீ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணியே இவளோட கண்ணத்தில் செவக்க வச்சுட்டு போலங்கிறான். அவன் திரும்பி பார்க்க, விடு விடு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். தென் இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் இது மாதிரி கிளப்பில் 2 வருஷமாக இருக்கேன், அதுலேருந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நல்லா சொல்லிட்டுருக்கான். கவலையே வேணாம், நம்மளுக்கு ஆல்ரவுண்டர் மாதிரி இவை எல்லாத்துலேயும் சூப்பர் டேலண்டடாக நமக்கு கிடச்சிருக்கா. இதில் வச்சே நம்ம பயங்கர இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடலாங்கிறதுலாம் டோயும் சொல்லிட்டுருக்கேன். சச்சா நான்லாம் அவ்வளோலாம் கிடையாது, கொஞ்சம் எதுவும் தெரியும் அவ்வளோதான், ப்ரொஃபஷ்னலாலாம் எனக்கு மெயினாக எதுவும் தெரியாதுங்கிறா. ஏமா நீ அப்படி சொல்கிற, தோ நாங்கள் ரெண்டு பேரும் லீடராக இருக்கோம், உன்னை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விட்றேன், எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணா வேணா வேணா, என் கிளப் மெம்பர்ஸோடவே நல்ல க்ளோஸாக தான் இருக்கேன்ருக்கா, போதுடாங்கிற மாதிரி அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து நம்ம ஹீரோன் கொடுத்து நல்லாயிருக்கும் சாப்பிட்டு நிறைய சாப்பிடுன்ட்ருக்கான். அதுவும் ஹீரோ அவள் சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க, என்ன நீ எல்லா ஃபிஷ்ஷையும் அவளுக்கே கொடுத்துருவ போலேன்ட்டுருக்கான் ஜோ. இங்கே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கத்தோடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோ அவளையே தான் பார்த்துட்ருக்கான். தென் இப்போ அப்படியே சாப்பிடலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் கொஞ்சம் வெளியே போ அப்படிங்கிறது சொல்கிறான். இவ்வளோ டக்குன்னு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். தென் நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். நிஜமாகவே இது ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குன்ட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு டாக்டர் தான். ஸோ அவருமே இப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் இருக்குதுங்கிறதால தான் அந்த வீட்டையே வாங்கினாருன்னு சொல்கிறான். ஆமாம், டாக்டர்ஸ்னால் எப்போ கூப்பிட்டாலும் போக வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால தான் அப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரேன். நம்ம ஹீரோயின், நீங்கள் என்னை கொண்டு வந்து விட்டீங்கன்னா வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ஸோ நானே பஸ்ஸில் போய்க்கிறேன்னு சொல்ல, அப்போ நான் உன்னை சப்வே வழியாக கூட்டிகிட்டு போகிறேன், அதில் டிராஃபிக் வராது இல்லையான்னு சொல்கிறான். ஸோ இப்போது ட்ரெயினில் போகணும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். எப்படியும் போயிட்டு வரதுக்கு 1 ஹவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு 8:30 ஒரு ஈவெண்ட் இருக்காமா. நீ அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, கரெக்டாக ட்ரெயினும் வருது. ஸோ இப்போ உள்ள ஏறிக்க கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, அதனால இந்த பொசிஷனில் தான் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க க்ளோஸாக. அப்போ நம்ம ஹீரோவும், நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ என்னோடய வாய்ஸை கேட்டேன்னு கேட்குறான். உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ரிலீஸ் ஆகி 2வது வருஷத்துலேருந்துங்கிறா. ரொம்ப நாளாக தான் ஃபாலோ பண்ணுற போலன்னு சொல்லிக்கிட்டே, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் வருஷமாக இருக்கேன், அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க, நான் அப்போது ஜூனியர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேங்கிறா. அப்போ அடுத்த ஸ்டாப்பில் இன்னும் சிலரெல்லாம் ஏறுறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் ரஷ் ஆகுது. நம்ம ஹீரோவை தள்ளி நிற்க சொல்ல, ஆ சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட இன்னும் கொஞ்சமே க்ளோஸாக நிற்க வேண்டியதெல்லாம் வருது. ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும், உங்களுக்கு கண்டிப்பாக லேட் ஆகுதுன்னு தான் இன்னும் நினைக்கிறீங்களான்னு கேட்குறா. நான் வேலை விஷயத்துலலாம் ஜோக் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜோவை காட்டுறாங்க. நான் ஏதாச்சும் சௌஷிக்கிட்ட தப்பாக இது சொல்லிட்டுனா அவள் ஏன் திரும்ப என்னை கான்டாக்டே பண்ணலன்னு ஒரே சிந்தனை. என்னடா வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சாப்பிட போகிறீங்களா இல்லையான்னு மாற்றி மாற்றி கேட்க, நீங்கள் சாப்பிடாட்டி போங்கடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு டோயும் இழுக்கிறா. அவன் இந்த உலகத்திலேயே இல்லை போல, கொண்டு வந்த ஃப்ரூட்டை அவனே எடுத்துகிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். எதுக்குன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நம்ம சௌஷிக்கு இந்த பிக்கை அனுப்புகிறான். இதை பார்த்த சௌஷி என்ன அப்படின் சொல்லிட்டு க்வெஸ்சன் மார்க் அனுப்ப, இங்கே இருக்கங்களோ ஏ நீ கேளு ஏ நீ கேளு ஏ நீ கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஜோக்கிட்டு இருந்து மெசேஜ் வருது, நான் மாற்றி அனுப்பிட்டேன் சாரிங்கிறான். அவள் ஓகே போட, இப்போ நிமிந்து பார்த்து இவங்க எல்லாம் இவனையே பார்த்துட்டு இருக்காங்களா, ஏ என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்கன்ட்டு போகிறான் உள்ள. அப்படி உள்ளே போனதுமே சௌஷிக்கு தான் மெசேஜ் பண்ணுறான்,
நம்ம மீட் பண்ணலான்னு கேட்க இவளுக்கு அது கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சும்மா சீன் காட்டணும்ல எதுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறமா அச்சோ ஏன் இப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நேற்று போட்ட கான்ட்ராக்ட் வேணாமாம்மா, புது கான்ட்ராக்ட் அம்மா, அதனால சைன் வேணும்னு கேட்குறான். நீங்கள் அதை மெயிலே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, இல்லை இல்லை நாளைக்கு உங்கள் காலேஜ் வழியாக தான் நான் எனக்கு ஒரு வேலையாக வருவேன், ஸோ நம்ம மீட் பண்ணலாங்கிறான். இவளும் ஓகே சொல்லிட இங்கே அப்படியே லவ்ஸ்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பிக்கப் ஆகுது, வேலண்டைன்ஸ் டே வேலையை கட்டிடுச்சு போல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் பேர் திரும்பவும் எச்சா க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க. தென் நம்ம ஹீரோயினும் இன்னும் ரெண்டு ஸ்டெப் தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆ இறங்கினதும் நீ கம்ம நேரம் போ, ஒரு 5 நிமிஷத்தில் நீ கரெக்டாக போய் சேர்ந்துடலாங்கிறான் காலேஜ்க்கு. யாராச்சும் தெரியாதவங்க கிட்ட பேசினாங்கன்னா அவங்ககிட்ட பேசவே பேசாத இக்னோர் பண்ணிட்டு போயிருங்கிறான். இது கேட்டு நம்ம ஹீரோயினும் நான் ஒன்றும் குழந்தை இல்லைங்கிறா. அப்போ இந்த டைம் நீயே பார்த்து போய்க்கோ, நான் ரிட்டர்ன் போகணும் இல்லையா, அடுத்த ட்ரெயினை பார்க்கணும், பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஹாஸ்டல் வேற விட்டுட்டு தான் போவேங்கிறான். இதில் ட்ரெயினை வேற ஷேக் ஆக ஆரம்பிக்குது, இன்னும் வேற க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகி ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலையேன்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. தென் ஸ்டாப் வந்து நம்ம ஹீரோவில் பத்திரமா வெளியே கூட்டு வரான். அப்புறம் டாட்டா கொடுத்துட்டு கிளம்புறான். கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு வந்துட்டான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பற்றி நினச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் ஷௌஷிக்கு நம்ம ஜோ வந்துட்டு அக்ரிமெண்ட் அனுப்பியிருக்கா, அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு வர, அந்த பொண்ணு கமிட்டட் போல. ஸோ நம்ம ஹீரோயினும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்னடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டுட்ருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஈவெண்ட்க்கு டைம் ஆகிட இவங்க லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜோவும் அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஹீரோவோட ஜட்ஜாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஷௌஷிக்கு தெரிய, இப்போ அவளும் சேர்ந்துக்கிட்டு 3 பேரும் லைவ் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஈவெண்ட்டில் இருக்க ஜோவும் நம்ம ஷௌஷிக்கு தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து தெரியாதனமாக கைப்பட்டு அந்த கிசிங் எமோஜி அது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி விட்டான். இதை பார்த்து ஷௌஷி ஒரு பக்கம் ஷாக்காக, இல்லை இல்லை தப்பாக அனுப்பிட்டேன் மாற்றி அனுப்பிட்டேன்ட்டு இருக்கான். இங்கே ஷௌஷி லைவ்லேயே அவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபோனும் கைமா உட்கார, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சு, நான் அங்கே போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடுவில் இருக்க பொண்ணு தவிர 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அப்பா கூட பேசுகிற அம்மா கூட பேசுகிறேன்னு போய் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவுக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது, வாய்ஸ் மட்டும் தான் கேட்க போகிறாங்க. ஹீரோவும் ஒரு ஜட்ஜ் தான். ஸோ அப்படியே ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷோ வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷோ. அதனால ஃபர்ஸ்ட் ஜட்ஜை எல்லாம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, என்னதான் நம்ம ஹீரோ அங்கே உட்காரலனாலுமே ஹாய்னு ஒரு சவுண்ட் தான் பயங்கரமாக கூச்சல் போடுறாங்க. தென் அப்படியே ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக வந்து ஒவ்வொரு டப்பிங்கை பண்ணுறாங்க. இப்போ அப்படியே முடிய ஒவ்வொரு ஜட்ஜும் அவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லணும் இல்லையா. நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அட்வைஸை கொடுக்குறான். ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு எமோஷன் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சேடான ஒரு டைலாக் போல் அது வந்துட்டு இந்த டோனில் பேசணும்னு சொல்லிட்டு சூப்பராக அதை வந்து பேசி காட்டுறான். அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக், அது வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு லவ் டைலாக்கு. அதை நம்ம ஹீரோ அப்படியே பேச, என்னமோ நம்ம ஹீரோயின்கே ஹீரோ பேசுகிற மாதிரி அப்படியே ஒரு எமோஷனில் பார்த்துட்டு இருக்கா. அவன் மட்டும் அப்படி பார்க்கல, அவள் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ என்னால் முன்னடியே முன்னடின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே அந்த லவ் டைலாக்கை இன்னொரு எமோஷனில் அப்படியே ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறான். அந்த டைலாக் வந்துட்டு, நான் பிறக்கவே கூடாதுங்கிறது தான் விதி, ஆனால் நீ அந்த வருஷம் பிறந்ததால் நான் உயிர் பிழைச்சேன், ஸோ உன்னால தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த டைலாக்கை சொல்கிறான். இதை நம்ம ஹீரோயினும் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்க. இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதனோட அடுத்த 2 எபிசோடில் வந்து பார்க்குறேன். தென் இந்த ட்ராமா இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் போக 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 ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ட்ராமா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.